ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी, विद्यारंभं करिष्यामि, सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சகல மதங்களுக்கும் பொதுவான பக்தி. மனிதனை விசாரங்களிலிருந்து விடுவித்து உயர்த்தக்குத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்கின்றன. மற்ற பிராணிகளுக்கு இல்லாத விசாரம் இவனுக்கு இருப்பது மட்டுமில்லை, இவன் முயற்சி செய்தால் விசாரத்திலிருந்து விடுவில்லாமல் மற்ற பிராணி வர்க்கம் எதற்கும் கிடைக்க முடியாத ஞானத்தை பெற முடியும் என்று மத சித்தாந்தங்கள் யாவும் கூறுகின்றன. உலக விவகாரங்களையெல்லாம் இயக்கி வைக்கிற ஒரு மகா சக்தியை தஞ்சம் புகுந்தாலே விசாரங்களிலிருந்து விடுபடலாம் என்று பொதுவாக இந்த எல்லா சித்தாந்தங்களும் ஒரே குரலில் ஏக மனசாக சொல்கின்றன. அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், சைவ சித்தாந்தம், இன்னும் கிறிஸ்தவம், இஸ்லாம் முதலிய எந்த சம்பிரதாயமானாலும் சரி, பக்தி எல்லாவற்றுக்கும் பொது. புத்தர் பக்தியை சொல்லாவிட்டாலும் பௌத்தர்களால் பக்தி இல்லாமல் முடியவில்லை. அதனால்தான் புத்தரையே சுவாமியாக்கி வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய மூர்த்திகளை அவருக்கு வைத்து பூஜை செய்கிறார்கள். ரொம்ப சமீப காலத்தில் கூட பல ஞானிகள் ஆத்ம விசாரம் ஒன்றை மட்டுமே வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மகான்களையே தெய்வமாக வழிபடத்தான் செய்கிறார்கள். பக்தி என்பது அப்படி இயல்பாக உடம்போடு பிறந்த ஒன்று. அத்வைதத்தின்படி பக்தி செலுத்துகிற போது ஈஸ்வரன் வேறு நாம் வேறு என்கிற எண்ணம் இல்லாமல் அதுவே நாம் என்கின்ற அபேத பாவத்தை கை கொள்ள வேண்டும். பகவான் என்று மகாசக்தியாக சர்வஜ்ஞனாக ஒன்றை வைத்து பக்தன் என்ற அல்பசக்தன் கிஞ்சித்ஞன் பக்தி பண்ணுகிறான். சர்வஜ்ஞன் பகவான், கிஞ்சிஜன் அல்பஜன், சரியா? அல்பஜன்கிறவன் ஜீவன். இரண்டும் எப்படி ஒன்றாகும்? சர்வஜ்ஞனும் அல்பஜ்ஞனும் எப்படி ஒன்றாகும் என்று கேட்கலாம். அப்படியானால் பகவானுக்கு நாம் வேறா? பகவானுக்கு வேறாக மற்ற வஸ்துக்கள் இருக்கின்றனவெனில் அதெல்லாம் எங்கிருந்து வந்தன? வேறாக எங்கிருந்தோ வந்த வஸ்துக்களை அவன் எப்படி ஆட்டி படைக்க முடியும்? இப்படி யோசித்து பார்த்தால் ஒரே பரமாத்மாதான் ஈஸ்வரன் என்கின்ற சமுத்திரமாகவும் பலவிதமான ஜீவராசிகளான குளம், குட்டை, கிணறுகளாகவும் ஆகி
கடைசியில் உத்ரணி ஜனத்தில் வந்து நிற்கிறது என்று தெரியும். சக்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் எல்லாம் ஒரே வஸ்துதான். அந்த அடிப்படைக்கு போனால் நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம். இதுதான் அத்வைத முக்தி. வெறும் புத்திபூர்வமாக இன்டலெக்சுவலாக இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது அனுபவ சித்தியாக வேண்டும். இதற்கு ஈஸ்வர கிருபை இருந்தால்தான் முடியும். நம்மையெல்லாம் ஆட்டி படிக்கிற சக்தியின் அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ஆட்டம் ஓய்ந்து அடிப்படைக்கு போக வேண்டும் என்ற அத்வைத நாட்டமே நமக்கு வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா. பகவான் பக்தன் என்று பிரிந்தே தோன்றுகின்ற ஆரம்ப ஸ்திதியிலும் கூட பகவானாக எந்த பரமாத்மா வந்திருக்கிறானோ அதுவேதான் பக்தனாகிய நாமாகவும் இருக்கிறது என்று நினைவை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் பகவானிடம் நம் அன்பு அதிகமாகும். ஏனென்றால் நம்மை விட நமக்கு பிடித்தமான அன்பான வஸ்து வேறு இல்லை இல்லையா? நம் காரியங்கள் அனைத்துக்கும் பலன் தருகிற ஈஸ்வரன் நாம் பக்தி பண்ண பண்ண அதற்கு பலனாக மேலும் மேலும் அவனை நெருங்க அனுகிரகம் செய்வான். தான் யார், எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அவனே தெரியப்படுத்துவான். நாம் அவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், அவனே நம் பக்திக்கு இறங்கி தன் இயல்பை தெரியப்படுத்துவான். கீதையில் பகவான் இப்படியே சொல்லியிருக்கிறார், பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யச்சாமி தத்வதா. இவ்வாறு ஈஸ்வரனின் அனந்த கல்யாண குணங்களை அறிந்த பின் அதையே பக்தர்கள் ரசிக்கிறார்கள். ஞானியோ இந்த குணங்களுக்கு ஆதாரமான நிர்குண சக்தியை, நிர்குண சத்திய நிலையை பகவத் அனுகிரகத்துடன் அடைந்து அதில் இரண்டர கலந்து விடுகிறார். இதற்கும் சகுண உபாசனை தான் ஆரம்பமாயிருக்கிறது. சகுண உபாசனைனா நான் சொல்லியிருக்கேன் அதுலயே அனந்த குண கல்யாணம்னு சொல்றோம் இல்லையா, அனந்த கல்யாண குணம்னு சொல்றோம் இல்லையா. பகவானை அந்த நிர்குண பிரம்மனை சகுணமாக குணங்களுடைய பிரம்மனாக நாம உபாசிக்கிறது தான் சகுண பிரம்ம உபாசனை. இதை நம்ம பண்றோமே, மா விஷ்ணு முருகா சிவா அம்பாள்னு பண்றோம் இல்லையா, அதெல்லாம் குணங்களுடன் கூடியது. அதனால தானே ஸ்துதியே இருக்கு. ஸ்துதி வந்து குணத்துக்கு தான், நிர்குணத்துக்கு ஸ்துதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குணங்களுடன் கூடியவற்றுக்கு தான் ஸ்துதி ஸ்தோத்திரம் எல்லாமே. ஸோ எல்லாமே இந்த மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் சுக்தங்கள் எல்லாமே சகுண பிரம்ம உபாசனை தான். இந்த சகுண உபாசனை அல்லது மூர்த்தி வழிபாட்டுக்காகத்தான் இஷ்ட தெய்வத்தை என்ற கருத்து நம் மதத்தில் இருக்கிறது. மற்ற மதங்கள் கடவுள் என்கின்ற ஒன்றை சொல்வதோடு நின்றுவிடுகின்றன. இந்து மதம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுளை அவரவர் மனோபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுவதற்காக பல ரூபங்களில் பல தெய்வ வடிவங்களில் நமக்கு காட்டுகிறது. இந்த ரூபங்கள் வெறும் கற்பனையில் உண்டாக்கப்பட்டவை அல்ல. ஒன்றாக இருக்கிற பரமாத்மாவைதான் இப்படி பல மகான்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார். அவரவர்கள் அந்தந்த மூர்த்தியிடம் பிரத்யட்சமாக பழகி உறவாடி பக்தி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாமும் தரிசிப்பதற்காக இன்ன மந்திரம் இன்ன விதமான உபாசனையை பின்பற்றினால் இன்ன தேவதா ரூபத்தின் தரிசனத்தை பெறலாம் என்று வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தி என்கின்ற பாவம் பொதுவானது. நம் மதத்தில் உள்ள பல தெய்வங்களின் உபாசனைக்கு மட்டுமின்றி
எந்த மதமானாலும் பக்தி என்பது மத்தியஸ்தானத்தில் இருக்கிறது. மதங்களின் ஒற்றுமை. எல்லா சமயங்களும் கடவுளை வழிபட ஏற்பட்டனவே ஆகும். எல்லா சமயங்களும் கடவுள் ஒருவர் என்றே சொல்கின்றன. ஒருவரேயான அந்த கடவுள் எந்த சமயத்தின் மூலம் வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார். எனவே எவருமே தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை தழுவ வேண்டியது இல்லை. கோயில், சர்ச், மசூதி, விஹாரம் முதலிய கட்டடங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம். உள்ளே இருக்கிற மூர்த்தி அல்லது சின்னம் மாறுபடலாம். ஒவ்வொன்றிலும் சடங்குகளும் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அனுகிரகம் செய்கின்ற பரமாத்மா மாறவில்லை. ஒவ்வொரு தேச ஆச்சாரத்தையும் ஒவ்வொரு வித ஜனக்கூட்டத்தின் மனப்பான்மையும் பொறுத்து பல்வேறு சமயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒரே பரமாத்மாவை அவரவர் மனோபாவப்படி பக்தி செய்து அவரோடு சேருவதற்கு வழி செய்பவையே. எனவே எவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு மாற வேண்டியதில்லை. இப்படி மதம் மாறுகிறவர்கள் தாங்கள் பிறந்த மதத்தை குறைப்படுத்துவது மட்டுமின்றி தாங்கள் சேருகிற மதத்தையும் குறைவுபடுத்துகிறார்கள், கடவுளையும் குறைவுபடுத்துகிறார்கள். தங்களது பிறந்த மதத்தில் குறை தோன்றியதால் தான் ஒருவர் அதை விடுகிறார். ஆனால் புதிதாக சேருகின்ற மதத்தை அவர் குறைவுபடுத்துவார் என்று ஏன் சுவாமிகள் சொல்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம். சொல்கிறேன், கடவுள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்ற எண்ணம் இல்லாமல் அவரை குறை கூறுவதால் தானே ஒரு மதத்தை விட்டு இன்னொன்றில் சேர்கிறார்கள். தங்கள் மத கடவுள் பிரயோஜனம் இல்லாதவர் என்று நினைத்து இன்னொரு மதத்துக்கு தாவுகிறார்கள். மாறுகிற புது மத கடவுளாவது எல்லோரையும் தழுவுவதாக நினைக்கிறார்களா? இல்லை. அப்படி நினைத்தால் மாறவே வேண்டாம். இவர்கள் தாங்கள் பிறந்த மதத்திலேயே இருந்து வழிபட்டாலும் இப்போது இவர்கள் மாறுகிற மதத்தின் கடவுள் இவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாததால் தானே மதமாற்றத்துக்கே அவசியம் ஏற்பட்டது. அதாவது தாங்கள் மாறுகிற புது மதத்துக்கும் அந்த கடவுளுக்கும் கூட இவர்கள் குறுகலான எல்லை கட்டிவிடுகிறார்கள். ஒரு மதத்திடம் கௌரவ புத்தி இருப்பதாக நினைத்து அதற்கு மாறுகிற போதே அதை வாஸ்தவத்தில் அகௌரவப்படுத்தி விடுகிறார்கள். மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான். இது ஒன்றே மோட்ச மார்க்கம் என்று சொல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வைதிக மதம்தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவது என்பதே கிடையாது. அதாவது நம்ம மற்ற மதங்கள் என்னுடைய மதம் ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து நர்கத்தியே கொடுக்கும், நீங்கள் இயேசுவை நம்பினால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், மற்றவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு சொல்ற இந்து மதம் வந்து இது ஒன்றே மோட்ச மார்க்கம் அப்படின்னு சொல்றது இல்லை. நம்முடைய வைதிக மதம்தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவது என்பதே கிடையாது. நம்முடைய வைதிக மதம் நம்மளுடைய மதம் ஒன்றுதான் தன் மதத்தை மாற்றுவது என்பதே கிடையாது. ஏனென்றால் ஒரே பரமாத்மாவை அடைவதற்கான பல மார்க்கங்களே பல மதங்களும் என்று நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த விசால மனப்பான்மையை குறித்து பெருமைப்பட வேண்டும். வேதம் ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயர்களில் சொல்கிறார்கள் என்கிறது. கீதையில் பகவான்
எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய ஸ்ரத்தையை நானே விருத்தியாக்கி அவனை அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேன் என்கிறார். ஆழ்வார் அவரவர் தம தம தரிவரி வகை வகை அவரவர் இறையவர் என்கிறார். இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, சாரி. இதனால்தான் மற்ற மதங்களில் செய்வது போல் மதமாற்றம் செய்வது, அதற்காக தண்டிப்பது, பர்சிக்யூஷன், குரூசைட், ஜிஹாத் முதலான போர்களில் படையெடுத்துச் சென்று நிர்பந்தமாக தங்கள் மதத்துக்கு மற்றவரை திருப்புவது முதலான காரியங்களில் இந்துக்கள் என்றுமே இறங்குவதில்லை, இறங்கியதும் இல்லை. நம்முடைய நீண்ட கால சரித்திரமே இதற்கு சான்று. சகல சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கிற விஷயம் இது. தூரக்கிழக்கு ஃபார் ஈஸ்ட் முதலான தேசங்களில் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் முதலிய இந்து ராஜ்யங்கள் ஏற்பட்ட போது கூட நிர்பந்த மதமாற்றமே இல்லை, ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் இருந்ததில்லை. என்றும் நம் கலாச்சாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்நியர்களே தம் மதத்தை தாங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்றும் சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள். அநேக சமயங்களில் வியாபாரம் மூலமே நம் மத அம்சங்கள் பிற தேசங்களில் புகுந்தது என்றும் வாழ் மூலம் அல்ல என்றும் சொல்கிறார்கள். என் அபிப்பிராயப்படி ரொம்பவும் ஆதி காலத்தில் லோகம் முழுவதிலும் வேதமதம்தான் இருந்தது. பிற்பாடு ஆங்காங்கே வெவ்வேறு மதங்கள் உண்டானாலும் நம் மதத்தின் அம்சங்கள் குறைந்தபட்சம் இடுபாடுகளான பழைய ஞாபக சின்னங்களாகவாவது அங்கெல்லாம் இன்னமும் காணப்படுகின்றன. இப்படி நான் சொல்வதை ஒப்புக்கொள்ளாத ஆராய்ச்சியாளர்கள் கூட நம் பாரத நாகரீகத்தை மற்ற நாடுகளில் தாங்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டார்களே அன்றி பலவந்தத்தின் மீதல்ல என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஒருத்தனை புது மதத்துக்கு மாற்றுவது என்றால் அதற்கென ஒரு சடங்கு, ரிச்சுவல் இருக்க வேண்டும். இப்போது கன்வெர்ட் செய்கிற மதங்களில் எல்லாம் அப்படி ஒன்று, அதாவது ஞான ஸ்நானம், பேப்டிசம் என்கின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது. மற்ற எந்த மதத்தையும் விட மிக அதிகமான சடங்குகளை சொல்கின்ற இந்து சாஸ்திரங்களை பார்த்தால் இப்படி நம் மதத்துக்கு மற்ற மதஸ்தன் ஒருவனை மாற்ற ஒரு சடங்கும் இருக்க காணுமே. இதுவே நாம் மதமாற்றத்தை விரும்புகிறவர்கள் அல்ல என்பதற்கு அத்தாட்சி. ரயில் அடியில் பிரயாணிகள், ரயில் அடியில்னா ஜங்ஷன், பிரயாணிகள் வந்திறங்கியதும் ஜட்காக்காரன், ரிக்ஷாக்காரன், டாக்ஸிக்காரன் என்று பல பேர் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். எவனுடைய வண்டியில் ஏறிக்கொண்டாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். வண்டிக்காரர்கள் கிராக்கி பிடிப்பதற்காக போட்டி போடுவதை தவறு என்று சொல்வதற்கில்லை, அது அவர்கள் பிழைப்பு. ஆனால் கடவுள் என்கின்ற ஒரே லட்சியத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக வெவ்வேறு மதஸ்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மதமாற்றத்தில் முனைவது அர்த்தமற்ற காரியம். நதியின் மேல் பாலம் போட்டிருக்கிறது, அதில் பல வளைவுகள் இருக்கின்றன. எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டவைதான். ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்டத்தில் இருப்பவனுக்கு அந்த வளைவே பெரியதாகவும் மற்றவை சின்னதாகவும் தெரியும். இப்படியே அந்தந்த மதஸ்தர்களும் தங்கள் மதமே பெரியதாக தெரிவதால் பிறரை அதற்கு அழைக்கிறார்கள். ஆனால் எல்லா வளைவுகளும் ஒரே அளவுதான். யாரும் தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு விலக வேண்டியதில்லை. மதங்களுக்கிடையே கோட்பாடுகளும் அனுஷ்டானங்களும் சில வித்தியாசங்கள் இருப்பதில் தவறில்லை. எல்லா மதங்களையும் ஒரே போல் ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரே மாதிரி ஆக்காமலே எல்லா மதஸ்தர்களும் மனதில் ஒற்றுமையோடு இருப்பது தான் அவசியம். யூனிஃபார்மிட்டி அவசியம் இல்லை, யூனிட்டி இருப்பதே அவசியம். மத போதகரின் யோக்கியதாம்சங்கள். இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ள ஏராளமான தத்துவ ஆராய்ச்சியாளர்களும் ஆத்ம சாதகர்களும் அத்வைதத்தையே பரம தத்துவமாக அங்கீகரிக்கிறார்கள். என்னை அத்வைத மதகுரு என்று சொல்கிறீர்கள். ஆனபடியால் அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருப்பதற்கு காரணம்
அதன் சித்தாந்தத்தில் உள்ள சிறப்புதான் என்று நான் சொல்வேன் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் எனக்கு நானே யோசித்து பார்க்கிறேன். அத்வைத சித்தாந்தம் ஒன்றை மட்டும்தான் சகல ஜனங்களும் பின்பற்றுகிறார்களா? உலகில் எத்தனையோ சித்தாந்தங்களை, எத்தனையோ மதங்களை மக்கள் அனுசரிக்கிறார்கள். ஒரு தேசத்து மக்களே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறவும் செய்கிறார்கள். புத்தரின் காலத்தில் வைதிக மதஸ்தர்கள் பௌத்தத்தில் சேர்ந்தார்கள். பிற்காலத்திலும் எத்தனையோ இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்திலும் முகம்மதிய மதத்திலும் சேர்ந்திருக்கிறார்கள். ஜைனர்கள் வைஷ்ணவர்களாக மாறி புஷ்டி மார்க்கிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் பலர் விசிஷ்டாத்வைதிகள் ஆனார்கள். ஸ்ரீ மத்வரின் காலத்தில் பலர் மத்வ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீ ஆதிசங்கரின் சங்கரரின் காலத்தில் அவைதிக மதங்களான பௌத்தம், ஜைனம் முதலியவற்றுக்கு நலிவு ஏற்பட்டது. வைதிக மதத்தில் ஒரு பாகமாகிய கர்ம மார்க்கத்தை மட்டும் அனுசரித்து வந்தவர்கள் அவரது காலத்தில் பூரண வைதிகமான அத்வைதத்துக்கு திரும்பினார்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த மதங்கள் பிற்பாடு ஏன் தவிடுபொடியாக வேண்டும்? இப்படியாக ஒரு சமயத்தை, சித்தாந்தத்தை ஏற்கிற சகல ஜனங்களும் அதன் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால்தான் அதில் சேர்கிறார்களா? அறிவாளிகள் வேண்டுமானால் சித்தாந்தங்களை எடை போட்டு அதில் சேரலாம். ஆனால் ஒரு மதத்தில் உள்ள ஏராளமான பொது ஜனங்களை பற்றி இப்படி சொல்லலாமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். பொது ஜனங்கள் தத்துவத்துக்காகவே ஒரு மதத்தை ஏற்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உங்கள் மத சித்தாந்தங்களை சொல்லுங்கள் என்று கேட்கும்போது அவர்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும், மற்ற சித்தாந்தங்களை விட இவை சிரேஷ்டமானவை என்பதற்கு அவர்களுக்கு காரணம் சொல்ல தெரிய வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் எந்த மதத்திலும் இருக்கிற ஏராளமான பொதுஜனங்களுக்கு அந்தந்த மதத்தை பற்றிய கொள்கைகள் இப்படி விவாதிக்கிற அளவுக்கு நுணுக்கமாக தெரியாது. நம்முடைய இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கோ அடியோடு தெரியவே தெரியாது. எனவே எந்த மதமும் அதில் உள்ள தத்துவத்தினால் மட்டும் வளர்வதில்லை என்பதுதான் என் அபிப்பிராயம். சாமானிய ஜனங்களுக்கு தத்துவத்தை பற்றி கவலை இல்லை. நல்ல குணம், நல்ல பழக்கம் உள்ளவராக, இணையும் சாந்தமும் உள்ளவராக ஒரு மகான் வந்தால் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அவர் எந்த தத்துவத்தை சொன்னாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது மதத்தில் ஜனங்கள் சேர்கிறார்கள். ஒரு மத கோட்பாடுகள் எத்தனைதான் பரம தத்துவங்களை விளக்கினாலும் அந்த மத பிரதிநிதியாக இருக்கிறவர்களிடத்தில் ஒழுங்கு தப்பிவிட்டால் உடனே அந்த மதம் அழியத் தொடங்கி விடுகிறது. இதை வச்சுதான் வந்து இந்த நம்மளுடைய ஹிந்து ஆர்கனைசேஷன் ஹெட் யார் இருந்தாலும் அவங்களெல்லாம் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுறது. அவன் ஒழுக்கம் இல்லாதவன், அவன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அது மேல நம்பிக்கை போயிடும். அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ரீசன்ட் பாஸ்ட்ல நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருக்கேன். ஒன்றுக்கொன்று நேர்விரோதமான தத்துவங்களை கொண்ட மதங்களுக்கு ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்றால் இதற்கு நேராக காரணம் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இதுவே விசேஷமானது என்று ஜனங்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கூத்தாடி கொண்டிருந்த மதங்கள் எப்படி மங்கி அழிந்தன என்று பார்த்தால்
அதற்கு காரணம் தெரிகிறது. இதிலிருந்தே அவை எப்படி ஜனங்களை முதலில் கவர்ந்தன என்பதற்கும் பதில் கிடைக்கிறது. அதாவது ஒரு மதம் எப்படி அழிகிறது என்று பார்த்தாலே அது எப்படி வாழ்கிறது வளர்கிறது என்பதும் புரியும். எந்த தேசத்திலும் எந்த ஒரு மதமும் எப்படி அழிந்தது என்று பார்த்தால் அந்த மதத்தை வளர்க்கிற ஸ்தாபனங்களிலும் அதன் முக்கியஸ்தர்களிடமும் ஒழுங்கீனம் உண்டான போதே இந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது. புத்தர் வந்தார். அவர் சரித்திரத்தை கேட்க கேட்க பால்வடிகிற அவரது விக்கிரகங்களை பார்க்க பார்க்க நமக்கே சாந்தமும் கருணையும் ஆனந்தமும் அவரிடம் ஒரு மரியாதையும் உண்டாகின்றன. அந்த காலத்து ஜனங்களுக்கும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். பிற்காலத்தில் பௌத்த விஹாரங்களில் எத்தனை ஒழுக்கக்கேடு ஏற்பட்டது என்பதை மகேந்திர பல்லவன் எழுதிய மத்த விலாச பிரஹசனம் என்கின்ற ஹாஸ்ய நாடகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இதே காலத்தில்தான் புத்த மதம் மங்கி போக தொடங்கியது. அதாவது சமய பிரதிநிதிகளின் தன்மையை பொறுத்தே சமய வளர்ச்சியும் நலிவும் ஏற்படுகின்றன. புத்தருக்கு பிறகு ஆதிசங்கரர் பரம உத்தமமான மனிதராக வந்தார் என்றால் ஜனங்கள் அவரிடம் திரும்புகிறார்கள். அப்புறம் ராமானுஜர், மத்வர் என்று இப்படி தங்கள் சொந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக விளங்கியவர்கள் வந்தபோது அந்த தனி மனிதரிடம் ஜனங்களுக்கு உண்டான பிடிப்பு காரணமாக அவரது சித்தாந்தம் பரவியது. சமீபத்தில் சாந்தத்தோடும் தன்னலமில்லாத தியாகத்தோடும் ஒரு காந்தி வந்தார். உடனே அவர் சொன்னதையே காந்தியம் காந்தியம் என்ற ஒரு மதமாக கோடானு கோடி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தத்துவ சிறப்பால் தான் ஒரு சித்தாந்தம் வளர்கிறது என்றால் இன்றைக்கும் அந்த காந்தியம் உச்சத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். பலாத்கார பணத்தை காட்டியோ பொதுஜனங்களை இழுக்கிற மதங்களை பற்றி இங்கே கேள்வி இல்லை. பலவிதமான சமூக சேவைகளை ஒத்தாசைகளை செய்துவிட்டு உடனே ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறேன் என்று ஒரு மதம் இழுத்தால் பாமர ஜனங்கள் அதில் தான் போவார்கள். முக்கியமாக பஞ்ச காலத்தில் கிறிஸ்துவ மதம் வளர்ந்தது என்று இதனால்தான் சொல்வதுண்டு. இப்படியே அடிபடி கட்டாயமாக இஸ்லாத்தையும் பரப்பிய போது தன்னிச்சை இல்லாமலும் கூட்டம் கூட்டமாக பலர் அதில் சேர்ந்ததாக சொல்வதுண்டு. இங்கேயும் கூட தத்துவத்திற்காக பொதுமக்கள் ஒரு மதத்தில் சேர்ந்து விடவில்லை என்ற மட்டில் நிரூபணமாகிறது. இன்னொன்றை கவனிக்க வேண்டும். முக்கியமாக சேரி மக்களைத்தான் பாதிரிமார்கள் மதம் மாற்றம் முற்பட்டார்கள். உங்களையெல்லாம் உங்கள் மதத்தில் தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள், எங்களிடம் வந்தால் உயர்த்தி விடுவோம், படிப்பு வைத்தியம் எல்லாம் இலவசமாக தருகிறோம் என்று செல்வாக்கோடு இராஜாங்கத்தின் ஆதரவோடு பிரகடனம் செய்தார்கள். அப்படியும் சேரி ஜனங்கள் எல்லோரும் மதமே, ஏராளமான அந்த மக்கள் தங்கள் பிறந்த மதத்தில் எத்தனை தாழ்த்தி வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்களுக்கு இன்னொரு மதத்தால் கிடைக்கிற வசதிகளை எல்லாம் துச்சமாக நினைத்து அதற்கு போகாமல் தானே இருந்தார்கள். இப்படி இருந்ததற்கு அவர்களுடைய நல்ல பண்பு ஒரு காரணம் என்பது இருக்கட்டும். இன்னொரு காரணம், நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் பரம உத்தமமான மகான்கள் தோன்றிக்கொண்டு வந்திருப்பதுதான். இந்த மகான் இருக்கிற மதத்திலே என்று அதிலேயே சேரி ஜனங்கள் உட்பட்ட எல்லோரும் ஒட்டி கொண்டிருந்தார்கள். மதமாற்றம் செய்கிறவர்களை நாம் கரிக்க வேண்டியதில்லை, துவேஷிக்க வேண்டியதில்லை. அவர்கள் கட்டாயப்படுத்தியாவது அல்லது ஆசை காட்டி வசியப்படுத்தியாவது மற்றவர்களை தங்கள் மதத்தில் சேர்க்க நினைப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தங்கள் மதமே பரமசத்தியம் என்கின்றதில் இருக்கிற நம்பிக்கைதானே.
இதை ஏற்றால்தான் மற்றவர்களுக்கும் கதிமோட்சம் கிடைக்கும். இப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை செய்வதற்காக பலவசியம் இவற்றை காட்டி தப்பில்லை என்ற நல்ல எண்ணத்திலேயே அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். பலாத்காரம் அல்லது பணபலம் இவற்றை கை கொள்ளாத எல்லா மதங்களும் அவற்றின் குருமார்கள், போதகர்கள் ஆகியோரது குணத்தை கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றன. ஒரு மதத்தின் பிரதிநிதியிடத்தில் வெளிவேஷம் மட்டும் இருந்தால் போதாது. எந்த தத்துவத்தை சேர்ந்தவராயினும் அவருக்கு தன்மை இருக்கக்கூடாது, துவேஷம் கூடாது, நல்லொழுக்கம் இருக்கு, நல்ல தபஸ் இருக்க வேண்டும், சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய குண விசேஷத்தாலேயே அவர்களை தேடி வருகிறவர்களின் தோஷங்களும் போய்விட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை உண்டு பண்ணுவதே இப்போதும் நம் மதம் தழைக்க வழி. எதிர்பிரச்சாரம் எதுவுமே வேண்டாம். மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கிற பிரதிநிதிகள் தான் வேண்டும். இவர்களால் தான் இதுவரை யுகயுக இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால் தான் அது உயிர் வாழ வேண்டும். ஒருவன் சண்டை போட்டு மதம் மாறுகிறேன் என்றால் எதிர்த்து படை திரட்டி சண்டை போட என்னால் ஆகாது. அல்லது கோடி கோடி செலவழித்து ஆஸ்பத்திரி ஸ்கூல் வைத்து மதமாற்றம் செய்கிறான் என்றால் அதே போல கோடிக்கணக்கில் செலவழிக்க எனக்கு ஐவேஜி இல்லை. இது இரண்டும் இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் கூட, அதாவது சண்டை போடும் திறன் பணம், இது இரண்டும் இருப்பதாகவே வைத்த இதனால் செய்யும் மாறுதல் உண்மையானதும் இல்லை, அதாவது ஜெனுவின் இல்லை, அது நிலைத்தும் நிற்காது. ஏனென்றால் நம்மை விடவும் பலிஷ்டர்களாகவோ நம்மை விடவும் ரொம்ப பணவசதி உள்ளவர்களாகவோ இன்னொரு கூட்டம் வந்தால் அது நாம் நம் பலத்தாலும் பணத்தாலும் செய்ததெல்லாம் அழித்துவிட்டு தானே ஜெயித்துவிடும். ஆனால் இந்த வெளி சக்திகளை நம்பிக்காமல் நம் ஆத்ம சக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மை உயர்த்திக் கொள்வதே நாம் செய்ய வேண்டியது. அப்போது எந்த பிரச்சாரமும் சண்டையும் வசியமும் இல்லாமலே நம் மதம் தழைத்து வாழும். இப்போது இதர தேசங்களில் ஏராளமாக அத்வைத்தம் அத்வைத்தம் என்று அதை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருப்பதற்கு இந்த சித்தாந்த சிறப்பு காரணமாக இருக்கலாம். அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி நம் வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இது பொதுஜனங்கள் எல்லோருக்கும் பொருந்தாத விஷயம். அவர்கள் பிடித்துக் கொள்ள ஒரு உத்தம ஜீவன் தான் வேண்டும். இப்படி ஒருத்தன் சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பியவனாக நம்மிடையில் வர வேண்டும் என்பதற்காகவே உபன்யாசங்களும் பண்ணுகிறேன். உங்களிலேயே ஒருவர் அப்படி தோன்றிவிட்டால் அதைவிட பெரிய பயன் எதுவும் இல்லை. வைதிக மதம், பெயர் இல்லாத மதம். இப்போது இந்து மதம் என்று ஒன்றை சொல்கிறோமே, இதற்கு உண்மையில் இந்த பெயர் கிடையாது. ஹிந்து என்றால் அன்பு என்று அர்த்தம். ஹிம்சையை தூஷிப்பவன் ஹிந்து என்று சிலர் சொல்கிறார்கள். இது ஒரு சமத்காரமாக சொல்வதேயாகும். நம்முடைய பழைய சாஸ்திரம் எதிலும் இந்து மதம் என்கின்ற வார்த்தையே கிடையாது. இந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர்தான். மேல்நாட்டுக்காரர்கள் சிந்து நதியை கடந்து நம் பாரத நாட்டுக்கு வரவேண்டியிருந்ததல்லவா? ஆனபடியால் சிந்துவை இந்து என்றும் அதை அடுத்த நாட்டை இந்தியா என்றும்
அதன் மதத்தை இந்து என்றும் குறிப்பிட்டார்கள். ஒரு தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள சீமையின் பெயராலேயே அதை அடுத்துள்ள சீமைகளையும் சேர்த்து குறிப்பிடுவது உண்டு. வேடிக்கையாக ஒன்று சொல்கிறேன், வடதேசத்தில் பைராகி என்று யார் வந்து யாசகம் கேட்டாலும் உடனே பிக்ஷை போட்டு விடுவார்கள். நம் தென்னாடு ஜனங்கள் அப்படி செய்வதில்லை என்று பைராகிகளுக்கு குறை. அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள், அதில் இல்லா போப்போ கஹே தெலுங்கி என்று ஒரு வரி வருகிறது. தெலுங்கர்கள் பிக்ஷை இல்லை போப்போ என்று விரட்டி விடுவதாக சொல்கிறது அந்த பாட்டு. தெலுங்கர்களானால் வெள்ளு வெள்ளு என்றுதான் சொல்வார்களே அன்றி போப்போ என்று சொல்ல மாட்டார்கள். போ என்பது தமிழ் வார்த்தை, தமிழர்கள் தான் அப்படி சொல்வார்கள். பின் பைராகி பாட்டி இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? வடதேசத்தை விட்டு பைராகிகள் கீழே வரும்போது முதலில் தெலுங்கு தேசம் வருகிறது. ஆனபடியால் அதற்கு பிறகு வரும் தமிழ்நாட்டையும் தெலுங்கு தேசமாகவே கருதிவிட்டார்கள் இந்த வைராகிகள். தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் அரவநாடு என்பதும் கூட இதே மாதிரிதான். ஆந்திர தேசத்தின் கீழே உள்ள சிறிய பகுதிதான் அர்வா தேசம் என்று பெயர். அப்புறம் வரும் பகுதிகளுக்கும் அதே பெயரை வைத்து விட்டார்கள். இந்த ரீதியில்தான் சிந்து பிரதேசத்தை கண்ட அந்நியர்களும் அதை அடுத்து வந்த பாரத தேசம் முழுவதையும் இந்து தேசமாக்கிவிட்டார்கள். ஆனால் இந்து என்பது நமது பூர்வீக பெயர் அல்ல. வைதிக மதம், சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவைதான் பெயரா என்றால் அதுவும் இல்லை. நம்முடைய ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்த மதத்துக்கு எந்த பெயருமே குறிப்பிடவில்லை. இதை பற்றி நினைத்த போது எனக்கு ரொம்பவும் குறையாக இருந்தது. இது இப்படி இருக்கட்டும், ஒரு நாள் யாரோ ராம வந்திருக்கிறான் என்று என்னிடம் சொன்னார்கள். உடனே நான் ஏதோ நிலையில் எந்த ராமு என்று கேட்டேன். எந்த ராமுவா? அப்படியானால் ராமுக்குள்ளில் பல பேர் இருக்கிறார்களா என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். அப்போதுதான் எனக்கு பழைய ஞாபகத்தில் இப்படி கேட்டுவிட்டோம் என்று தெரிந்தது. எங்கள் ஊரில் ராமு என்ற பெயரில் 4 பேர் இருந்தார்கள். எனவே அவர்களுக்குள் வித்தியாசம் தெரிந்து கொள்வதற்காக கருப்பு ராமு, சிவப்பு ராமு, நெட்டை ராமு, குட்டை ராமு என்று சொல்வது வழக்கம். அதே நினைவில்தான் ஒரே ஒரு ராமு இருந்த ஊரிலும் எந்த ராமு என்று கேட்டுவிட்டேன். ஒரே ராமு இருக்கிற இடத்தில் எந்த அடைமொழியும் போட வேண்டியதில்லையே. நம் மதத்திற்கு ஏன் பெயர் இல்லை என்பது உடனே புரிந்துவிட்டது. பல்வேறு மதங்கள் இருக்கிற போதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு வித்தியாசம் தெரிவதற்காக பெயர் கொடுக்க வேண்டும். ஒரே மதம்தான் இருந்தது என்றால் அதற்கு பெயர் எதற்கு? நமது மதத்தை தவிர மற்ற மதங்கள் ஒரு மகாபுருஷரின் பெயரில் ஏற்பட்டவை. அந்த பெரியவருக்கு முன் அந்த மதம் இல்லை. புத்த மதம் என்றால் அது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது, எனவே அவருக்கு முன் அது இல்லை என்கின்றது. ஜைன மதம் என்றால் அது மகாவீரரால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்து மதம் என்றால் கிரைஸ்டினால் ஸ்தாபிக்கப்பட்டது என்றபடி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிகிறது. அந்த பெரியவர் இதை இவ்வளவு மதங்களும் உண்டாவதற்கு முன்பே நம் மதம் இருந்திருக்கிறது. இந்த ஒரு மதமே உலகமெல்லாம் பரவி இருந்திருக்கிறது. இதை தவிர வேறு மதம் இல்லாததால்
இதற்கு பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. இதை அறிந்தவுடன் முன்பு எனக்கு இருந்த குறை மறந்துவிட்டது. அதோடு இந்த மதத்தை பற்றி கௌரவ புத்தியும் உண்டாயிற்று. சரி, இந்த மதம்தான் ஆதி மதம் என்றே இருக்கட்டும். அந்த ஆதி காலத்தில் இதை ஸ்தாபித்தவர் யார் என்று கேள்வி வரும். பெயரில்லாத நம் மதத்தை யார் ஸ்தாபித்தார் என்று பார்த்தால், எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்தாபகரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரம்மசூத்திரம் செய்த வியாசரை சொல்லலாமா, கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாமா என்றால், அவர்களும் தங்களுக்கு முன்னரே இருக்கிற வேதங்களை பற்றி சொல்கிறார்கள். சரி, இந்த வேத மந்திரங்களை செய்த ரிஷிகளை ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால், அவர்களோ நாங்கள் இந்த வேதங்களை செய்யவில்லை என்கிறார்கள். பின்னே உங்கள் பேரில் தானே மந்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மந்திரத்தையும் உபாசிக்கிற போது அவற்றுக்கு உங்களின் ஒரு ரிஷியின் பெயரை சொல்லித்தானே தலையை தொட்டுக்கொள்கிறோம் என்று கேட்டால், அந்த ரிஷிகள், எங்கள் மூலம்தான் இந்த மந்திரங்கள் லோகத்துக்கு வந்தன என்பது வாஸ்தவம்தான். அதனால்தான் எங்களை மந்திர ரிஷிகளாக சொல்லி இருக்கிறது. எங்கள் மூலம் வந்ததே ஒழிய நாங்களே அவற்றை செய்யவில்லை, கம்போஸ் பண்ணவில்லை. நாங்கள் அப்படியே மனம் அடங்கி தியான நிஷ்டையில் இருக்கிற போது இந்த மந்திரங்கள் ஆகாயத்தில் எங்கள் முன்னே தெரிந்தன. நாங்கள் அவற்றை கண்டவர்கள்தான், செய்தவர்கள் அல்ல. மந்திர திருஷ்டாக, மந்திர கர்த்தா அல்ல. சகல சப்தங்களுக்கும் ஆகாசத்திலேயே சகல சப்தங்களும் ஆகாசத்திலேயே பிறக்கின்றன. அவற்றிலிருந்தே திருஷ்டி உண்டாகிறது. இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சயின்ஸ் சொல்கிறார்கள், சயின்ஸில் சொல்கிறார்கள். ரிஷிகள் தங்களது தப்போ மகிமையால் இந்த சிருஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடைத்தேற்றுகிற சப்தங்களை ஆகாசத்தில் மந்திரமாக கண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததல்ல இந்த மந்திரங்கள். அபௌருஷேயமாக, அதாவது புருஷர் எவரும் செய்யாத இந்த வேதங்கள் ஆகாச ரூபமான பரமாத்மாவிலேயே அவரது மூச்சுக்காற்றாக இருந்தது. இவற்றையே ரிஷி சிரேஷ்டர்கள் கண்டு உலகத்துக்கு தந்தார்கள். இப்படி தெரிந்து கொண்டால் நம் மதத்தின் ஸ்தாபகர் யார் என்று தெரியவில்லையே என்பதும் ஒரு குறையாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுகிற விஷயமாக இருக்கும். பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகா பாக்யம் நமக்கு கிட்டி இருக்கிறது என்று பூரிப்பு அடைவோம். ஒரு காலத்துல விஸ்வ இந்து பரிஷத் வந்து, இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று பாப்புலர் பண்ணாங்க. நிறைய பேர் அதை கேலி பண்ணாங்க. அது என்ன வந்து, பெரிய இந்துவா இருந்தா என்ன பெருசா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் ரொம்ப கேலி பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க பெரியவர், பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதுவே நமக்கு பூரிப்பையும் பெருமையும் தரக்கூடிய ஒரு விஷயம் அது. உலகம் பரவிய மதம். இப்போது இந்து மதம் என்று சொல்லப்படுகிறது நமது மதம் ஒன்றே. ஆதியில் லோகம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த ஒரே மதம் இருந்ததால் தான் அதற்கு தனியாக பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இதனால்தான் நம் ஆதார நூல்களில் இந்து மதத்துக்கு பெயரே இல்லை என்பது என் அபிப்பிராயம். மிக பழங்கால புதைப்பொருள் ஆராய்ச்சிகளை பார்த்தால் எல்லா அந்நிய தேசங்களிலுமே நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்களை நிறைய பார்க்கிறோம். உதாரணமாக, கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால் எகிப்து தேசத்தில் இரண்டு அரசர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை சாசனம் பூமிக்கடியில் இருந்து கிடைத்திருக்கிறது. அதில்
மித்ரா வருண சாட்சியாக இந்த உடன்படிக்கை செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறது. இப்ப மித்ரா வருணர்கள் நமது வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் மடகாஸ்கரில் உள்ள ஊர்களில் 75% சம்ஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததாக தெரிகிறது. ராமேசஸ் என்ற ராஜப்பெயரும் நம் ராமனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. பூகோளத்தின் கீழ்ப்பாதியிலும் இத்தகைய அடையாளங்கள் உள்ளன. மெக்சிகோவில் நமது நவராத்திரி பண்டிகையின் போது ஒரு உற்சவம் நடக்கிறது. அதுக்கு ராமசீதா என்று பெயர். அங்கே பூமியை வெட்டும் இடங்களிலெல்லாம் பிள்ளையார் விக்கிரகம் அகப்படுகிறது. ஸ்பெயின் தேசத்தார் புகுந்து அந்த நாட்டை வசப்படுத்தும் முன் அங்கிருந்த பழங்குடிகள் ஆஸ்டெக்ஸ் அவங்களுடைய பேர் அது. இது ஆஸ்திகா என்பதின் திரிபு. பெருவில் சரியாக விஷு புண்ணிய காலத்தில் சூரிய ஆலயத்தில் பூஜை செய்கிறார். பெரிய பெயரே இன்காஸ். இனன் என்பது சூரியனுடைய பெயர். இனகுல திலகன் என்று ராமனை சொல்கிறோமே. ஆஸ்திரேலியா பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுகிற படங்களை ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். கில்லன் என்பவர்கள் எழுதிய நேட்டிவ் டிரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா என்ற புத்தகத்தில் 128-129 என்ற எண்ணுள்ள படங்கள். அதன் கீழ் சிவா டான்ஸ் என்று போட்டிருந்தது. நன்றாக கவனித்து பார்த்தேன். ஆடுகிற ஒவ்வொருவர் நெற்றியிலும் மூன்றாவது கண் வரைந்திருக்கிறது. போர்னியோ தீவில் பிரம்ம சிருஷ்டி முதல் யாருமே உள்ளே நுழையாத காடு, வெர்ஜின் ஃபாரஸ்ட் என்று ஒரு பெரிய காட்டை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் உள்ளே புகுந்து ஆராய்ச்சி செய்த போது நம் கிரந்த லிபியில் எழுதியது போல் ஒரு சாசனம் அகப்பட்டது. அதில் இன்ன மகாராஜா இன்ன யஜ்ஞம் செய்தான், இந்த இடத்தில் யூபஸ்தம்பம் நட்டான், பிராமணர்களுக்கு கற்பக விருட்ச தானம் செய்தான் என்று கண்டிருக்கிறது. இதை யூபா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மூலவர்மன் ஆஃப் கோட்டியா என்கிறார்கள். கோட்டியா என்னன்னு தெரியல ப்ரொனன்சியேஷன். நம் மதத்தை ரொம்ப பரிகாசம் செய்த இங்கிலீஷ்காரர்கள் தான் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட தோன்றுகிறது ஒன்று சொல்கிறேன், வேடிக்கையாக இருக்கும். சகர்கள் யாக குதிரையை தேடி பாதாளத்துக்கு வெட்டி கொண்டே போனார்கள். சகர்ன அந்த சாகர மகாராஜா பாகீரத்தனுடைய மூதாதையர்கள், அது சகர மகாராஜா இருந்தார் இல்லையா, அவருடைய 60,000 மகன்கள், அவங்களுக்கு பேர் சகர்கள். சகர்கள் யாக குதிரையை தேடி வெட்டி கொண்டே போனார்கள். அப்போது உண்டான கடலே சகரர் பெயரில் சாகரம் ஆயிற்று. அதனால்தான் கடலுக்கு சாகரம்னு ஒரு பேர் இருக்கு. கடைசியில் கபில மகரிஷியின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் குதிரையை கண்டார். அவரே குதிரையை அபகரித்ததாக எண்ணி அவரை ஹிம்சித்தார். அவர் திருஷ்டியினாலேயே இவர்களை பொசுக்கி சாம்பலாகிவிட்டார். இது ராமாயண கதை. நம் தேசத்துக்கு நேர் கீழே உள்ள அமெரிக்காவை பாதாளம் என்று வைத்துக் கொண்டால் அங்கே இருக்கும் கபிலாரண்யம் மதுரை மருதை ஆனது மாதிரி அரண்யம் கலிபாரண்யமாக கலிபோர்னியாவாக இருக்கலாம். அதற்கு பக்கத்தில் குதிரைத்தீவு, ஹார்ஸ் ஐலாண்ட், சாம்பல் தீவு, ஆஷ் ஐலாண்ட் இவை உள்ளன. சகரர் சாகரம் பற்றி இன்னொன்று தோன்றுகிறது. சஹாரா பாலைவனமும் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்கிறார்கள். சாகரம்தான் சஹாராவாயிற்றோ என்று தோன்றுகிறது. இப்படி உலகம் முழுக்க நம் மத சின்னங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு நம்மவர்களில் சிலர் இங்கே இருந்து அங்கே போனார்கள், அந்தவர்கள் இங்கே வந்தார்கள், பலவித பரிவர்த்தனை ஏற்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனக்கோ எல்லாவிடத்திலும் ஒரே தர்மம்தான் இருந்தது. இந்த சின்னங்கள் அங்கங்கேயே ஆதியில் இருந்தவர்களால் ஏற்பட்ட
பட்டவை என்றுதான் தோன்றுகிறது. சரித்திர காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு 2000-3000 வருஷத்துக்கு உட்பட்ட சான்றுகள் மற்ற தேசங்களில் கிடைப்பதை பார்த்து இந்தியர்கள் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பழைய நாகரிகத்தை அகற்றிவிட்டு அல்லது அதற்குள்ளேயே ஊறி போகிற மாதிரி இந்த நாகரிகத்தை புகுத்தி இருக்கிறார்கள் என்ற ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் 4000 வருஷம் அதற்கும் உட்பட்ட காலங்களில் கூட வைதிக சின்னங்கள் பல தேசங்களில் இருக்கின்றன. அதாவது அந்த தேசங்களில் நாகரிக வாழ்வு சிவிலைசேஷன் தோன்றின இந்த வைதிக அங்கே இருந்திருக்கின்றன. இதற்கு பிற்பாடுதான் அந்த தேசத்து பழங்குடிகள் என்று ஒரு மதமே தோன்றுகிறது. கிரீஸில் இப்படி ஒரு பூர்வீக மதம் பல தெய்வங்களுக்கு பெரிய பெரிய கோவில் கட்டி வழிபடுகிறது மடம் உண்டாயிற்று. அதிலும் வைதிக சம்பந்தமான அம்சங்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்த பகுதிகளில் இருந்த செமிட்டிக் ஹீப்ரூ மதங்களிலும் வேத மதத்தில் இருக்கிற அம்சங்கள் ஒரு மாதிரி வர்ணாசிரம பிரிவினை உட்பட்ட அம்சங்கள் இருந்திருக்கின்றன. மெக்சிகோ போன்ற தேசங்களில் பழங்குடிகளுக்கு ஒவ்வொரு மதம் உண்டு. அவர்களும் வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெய்வத்தன்மையை பார்த்து அவற்றை ஒவ்வொரு தெய்வத்தையாக வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மதங்களில் எல்லாம் ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ். இப்போது நாகரீகத்தின் உச்சஸ்தானத்தில் இருந்த கிரீஸின் மதம் உள்பட்ட இவை எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் அநேகமாக கிறிஸ்துவ மதமே இருக்கிறது. ஜப்பான் வரை மத்திய ஆசிய கிழக்காசிய நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்கிறது. சில இடங்களில் இஸ்லாம் இருக்கிறது. தென்னாப்பிரிக்க வனாந்தர மாதிரியான பகுதிகளில் மட்டும் அந்தந்த தேசத்து ஆதி மதம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற மதங்கள் காட்டுக்குடிகளை ட்ரைபல் மட்டும் இருக்கிறது. இப்படிப்பட்ட மிக பூர்வீக மதங்களிலேயே வைதிக அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு விஷயம், தத்துவங்களை விளக்குகிற போது கதாரூபம் கொடுப்பதுண்டு, அதாவது கதை உருவம் கொடுப்பதுண்டு. அப்போதுதான் அவை சுலபமாக பாமர ஜனங்களுக்கு புரியும். தத்துவம் அப்படியே பொதுஜனங்களிடம் ஏறாது. ஒன்று கதாரூபம் வேண்டும், அல்லது ஒரு சடங்காக அதை ஆக்கி இம்மாதிரி சமய கர்மானுஷ்டானங்களை செய்யும் போதே அவற்றின் உள்ளே சிம்பாலிக்காக இருக்கிற தத்துவங்கள் புரியும். சடங்கே ரூபகம், சிம்பல் தான். உள் பொருளை புரிந்து கொண்டாலே போதும், சடங்கே வேண்டாம் என்று சொல்கிறவர்களோடு நானும் சேர்ந்து கொண்டு இதை சொல்லவில்லை. தனிப்பட்ட சடங்கு என்று வைத்து கொண்டாலே அதற்கு சக்தி உண்டுதான். இம்மாதிரியே புராண கதைகள் தத்துவ விளக்கம் மட்டுமேதான், அவற்றையே நிஜம் என்று நம்பக்கூடாது என்றும் நான் சொல்லவில்லை. வாஸ்தவத்திலேயே நடந்த உத்தமமான சரிதங்கள் தான் அவை. அதே சமயத்தில் தானாகவே தத்துவங்களை நமக்கு காட்டி கொடுக்கின்றன. அதேபோல் காரியமாக செய்கிற போதே நமக்கு ஒரு பலனை தந்து பிறகு எந்த பலனும் கோராத சித்த சுத்தியை சித்த சக்தியை தந்து ஸ்ரேயசியும் தருகிற சடங்குகளுக்குள் தத்துவார்த்தங்களும் இருக்கின்றன. ஆனால் நாள்பட்ட வழக்கத்தில் இப்படிப்பட்ட கதைகள் அல்லது சடங்குகள் அவற்றின் உள்ளூரை பொருளாக இன்னர் மீனிங் இருக்கப்பட்ட தத்துவங்களிலிருந்து விலகிவிடக்கூடும், அல்லது அதை மறந்தே போகக்கூடும். வெளி தேசங்களில் எத்தனையோ 1000 வருஷங்கள் மூலமான வேத மதத்தோடு சம்பந்தமே இல்லாமல் புதிய மதங்கள் வளர்ந்த போது
இப்படித்தான் வைதிக தத்துவங்கள் உருமாறியிருக்கின்றன. நான் சொல்ல வந்த உதாரணத்துக்கு வருகிறேன். ஹீப்ரு மதங்களில் ஆதாம் ஏவாள், ஆடம் அண்ட் ஈவ் என்று கேட்டிருப்பீர்கள். அறிவு மரம், ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று ஒன்று இருந்தது. அதன் பழத்தை புசிக்கக்கூடாது என்பது ஈஸ்வர ஆக்ஞை. ஆதாம் அப்படியே சாப்பிடாமல் இருந்தான். ஆனால் ஏவாள் ஈவ் அதை சாப்பிட்டார். அதன் பிறகு வாழ்வோ தாழ்வோ, அவளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதுவே தனக்கும் சம்பவிக்கட்டும் என்று ஆதாமும் பழத்தை சாப்பிட்டான் என்பது பைபிள், பழைய ஏற்பாட்டின் கதை, ஓல்டு டெஸ்டமெண்ட். நம் உபனிஷத் தத்துவங்களில் ஒன்றுதான் இப்படி கதாரூபமாயிருக்கிறது. அப்படி ஆகும்போது காலம் தேசம் இவற்றின் மாறுபாட்டால் குளறுபடியும் உண்டாகியிருக்கிறது. மூல தத்துவமே மறந்து போனால் போல் ஆயிற்று. உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? பிப்பல மரத்தில் இரண்டு பட்சிகள் இருக்கின்றன. ஒன்று பிப்பலத்தை சாப்பிடுகிறது, இன்னொன்று சாப்பிடாமல் மற்றதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று உபனிஷத் சொல்கிறது. சரீரம்தான் அந்த விருட்சம். அதில் ஜீவாத்மாவாக ஒருத்தன் தன்னை நினைத்து கொண்டு விஷய அனுபவங்கள் என்ற பழத்தை தின்று கொண்டிருக்கின்றான். இவன் ஒரு பட்சி. இந்த சரீரத்திலேயே பரமாத்மா இன்னொரு பட்சியாக இருக்கிறான். அவன்தான் ஜீவனை ஆட வைக்கிறான். ஆனாலும் அவன் ஆடுவதில்லை. சர்வ சாட்சியாக அவன் ஜீவனின் காரியங்களை பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிறான். இந்த ஜீவனுக்கு அவனே ஆதாரமானாலும் அவன் விஷயங்களை அனுபவிப்பதோ பழத்தை சாப்பிடுவதோ அதற்கான கர்ம பலனை அனுபவிப்பதோ இல்லை. இதை உபனிஷதம் பழம், அதை சாப்பிட்ட பட்சி, சாப்பிடாத பட்சி என்று கவித்துவத்தோடு சொல்கிறது. சாப்பிடுபவன் ஜீவன், சாப்பிடாதவன் பரம்பொருள், தன்னை ஆத்மாவாக உணர்ந்திருக்கிறவன். இந்த ஜீவன்தான் ஹீப்ரு மதங்களில் ஈவ் ஆகியிருக்கிறான். ஜி என்பது ஈயாவது ஒரு வியாக்கரண விதி. ஜ வரிசை சப்தங்கள் யா வரிசையாக மாறிவிடும்பது சகஜம். இப்படித்தான் யமுனா ஜமுனாவாயிற்று. யோகீந்தர் என்பது ஜோகீந்தா என்றாயிற்று. ஜீவா என்பது இவ என்றாயிற்று. ஆத்மா என்பது ஆதம் ஆக மாறிவிட்டது. பிப்பலம் என்பது ஆப்பிள் என்றாயிற்று. அறிவு விருட்சம் என்பதும் நம் போதி விருட்சம்தான். போதம் என்றால் ஞானம். புத்தருக்கு போதி விருட்சத்தின் கீழ்தான் ஞானம் உண்டாயிற்று என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. ஆனால் அவருக்கும் முந்தியே அரச மரத்துக்கு போதி விருட்சம் என்று பெயர் இருந்தது. உபநிஷதமானது தூரதேசம் ஒன்றில் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடு மாறி மாறி புது ரூபம் எடுக்கிறது போல் எடுக்கிற போது மூல தாத்பரியம் மாறிப்போயிற்று. ஒருபோதும் விஷயானுபோகத்துக்கு ஆளாக முடியாத ஆத்மாவும் பழத்தை சாப்பிட்டதாக பைபிள் கதை திசை திருப்பி விடுகிறது. விஷய சுகம் எல்லாம் அடிபட்டு போகிற அறிவை நம்முடைய போதி விருட்சம் குறிப்பிடுகிறது என்றால், அவர்களோ விஷய சுகத்தை பழுக்கிற லௌகீக அறிவையே ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நம் வேத மதம் ஆதியில் அங்கே இருந்திருக்கிறது என்பதற்கு இதிலிருந்து அத்தாட்சி கிடைக்கிறதோ இல்லையோ? இன்னொரு உதாரணம் சொன்னால்தான் மூலத்தில் இருப்பது வெளி தேசத்தில் வேறு காலத்தில்
ரொம்பவும் மாறிப்போகும், மாறினாலும் கூட மூலத்தை காட்டி கொடுக்கும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்முடைய திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் வேதம் மாதிரி அத்தனை பிராச்சீனமானவை அல்ல. ஒரு 1500 வருஷங்களுக்குள் அவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். எப்படி ஆனாலும் வேத இதிகாச காலங்களுக்கு மிகவும் பிற்பட்டு தோன்றியவர்கள்தான் இந்த இரு பாவைகளை செய்த மாணிக்கவாசகரும் ஆண்டாளும். இவர்கள் காலத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இந்து சாம்ராஜ்யங்கள் உண்டாயின. தமிழ்நாட்டின் சோழ ராஜாக்கள் கூட அம்மாதிரி தேசாந்தரங்களில் சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படையெடுப்பை விட முக்கியமாக நம் கடல் வாணிப பெருகினையே சொல்ல வேண்டும், பெருகினதையே சொல்ல வேண்டும். வியாபார ரீதியில் நம்முடைய அந்நிய தொடர்பு ஃபாரின் கான்டாக்ட் மிகவும் விருத்தியாயிற்று. இந்த வியாபாரிகளை பார்த்தே பல தேசங்களில் இந்து நாகரீகத்தில் ஆகர்ஷிக்கப்பட்டு நம் மத அம்சங்களை தாங்களும் எடுத்துக்கொண்டார்கள். தூர கிழக்கு ஃபார் ஈஸ்ட் என்று சொல்கிற நாடுகளை இவற்றில் முக்கியமாக சொல்ல வேண்டும். பாலி மாதிரி தேசங்கள் முழுக்க இந்துவாயின. கம்போடியா, இப்போது தாய்லாந்து என்கின்ற சயாம், இதோ இந்தோ சைனா முழுவதும் பரவி, மணிலா இருக்கிற பிலிப்பைன்ஸ் எல்லாம் கூட இந்து கலாச்சாரத்துக்குள் வந்தன. அதை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் என்பார்கள். ஆக ரொம்பவும் ஆதியில் எங்கேயும் வேத மதமே இருந்தது ஒரு நிலை. அப்புறம் அங்கங்கே புது மதங்கள் ஏற்பட்டது ஒரு நிலை. பிறகு இந்து மதங்கள் எல்லாம் பிறகு இந்த மதங்கள் எல்லாம் மங்கி போகிற மாதிரி கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம் இவை மட்டுமே அங்கெல்லாம் பரவிய நிலை. அதற்கப்புறம் சரித்திரத்தில் நன்றாக உறுதிப்பட்டு விட்ட காலத்தில் மறுபடி இப்போது நான் சொன்ன மாதிரி இந்து நாகரீக செல்வாக்கானது பல தேசங்களில், குறிப்பாக கீழ்திசை நாடுகளில் ஜீவகலையுடன் ஏற்பட்டது ஒரு நிலை. இந்த கட்டத்தில்தான் அங்கோர்வாட், டேராபுதூர், பிரம்பானன் மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டு கோவில்கள் அங்கே எழும்பின. இந்த கட்டத்தில்தான் நம்முடைய திருப்பாவியும் திருவெம்பாவியும் கூட சயாமுக்கு, இப்போது தாய்லாந்து என்கிறார்கள், அது வந்து தாய்லாந்துக்கு சென்றிருக்கிறது. இதற்கு சான்றை இப்போதும் அங்கே வருஷாவர்ஷம் இதற்கு சான்றாக இப்போதும் அங்கே வருஷாவர்ஷம் இங்கே நாம் இந்த பாவைகளை பாராயணம் பண்ணுகிற அதே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது. இரண்டு பாவைகளும் வைஷ்ணவத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உற்சவத்தில் பெருமானுக்குரிய டோலோத்சவத்தை சிவபெருமான் வேஷத்தை போட்டுக்கொள்கின்ற ஒருத்தனுக்கு சயாம் தேசத்தில் செய்கிறார்கள். சரி, அவர்களுக்கு பாவை நூல் பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டால் அடியோ முடியாது. அப்படியானால் இந்த உற்சவம் மார்கழியில் நடக்கிறது என்பது ஒன்றுக்காக அந்த பாவைகளோடு சேர்த்து பேசுவதற்கு ஆதாரம் இல்லை என்று தோன்றலாம். பின் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர்கள் இந்த உற்சவத்துக்கு பெயரே ட்ரியம் என்கிறார்கள். இப்போது பைபிள் படிப்பவர்களுக்கு உபனிஷத சமாச்சாரமே தெரியாவிட்டாலும் அதிலிருந்து வந்த கதை மாத்திரம் அவர்களும் இருக்கிற மாதிரி தாய்லாந்துக்காரர்களுக்கு இப்போது திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் அடியோடு விட்டு போய்விட்டது என்றாலும், அவர்கள் இதே தனுர்மாசத்தில் சிவவேஷம் போட்டுக்கொண்டவனுக்காக நடத்துகிற டோலோத்சவத்துக்கு ட்ரிபாவை என்ற பெயர் மட்டும் இருக்கிறது. சரித்திர காலத்துக்குள் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் உண்டான 3000-4000 வருஷங்களுக்கு முற்பட்ட சமாச்சாரங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ திரிந்தும் மாறியும் தானே இருக்கும்.
இத்தனை மாறினாலும் எல்லாவற்றிலும் வேத சம்பிரதாயத்தின் அடையாளங்கள் இதோ இருக்கிறோம் என்று தலை நீட்டுகின்றன. காலத்துக்கு முற்பட்டவர்கள் என்று வைக்கப்பட்ட பழங்குடிகளின் மதங்களிலும் கூட நம் சமய சின்னங்கள் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? அத்தனை காலத்துக்கு முந்தி நாகரிக வாழ்க்கையே உருவாகாத தூர தூர தேசங்களுக்கு இந்தியாவிலிருந்து படையெடுத்தோ வியாபாரத்துக்காகவோ போய் நம் நாகரிகத்தை பரப்பினார்கள் என்றால் அது பொருத்தமாகவே இல்லை. அதனால்தான் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே புகுத்தவில்லை. ஆதியில் லோகம் முழுக்கவே வேத மதம்தான் இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. திரிந்து திரிந்து இப்போது அந்தந்த தேசத்து ஒரிஜினல் மதங்களாக நினைக்கப்படும்படுவையாக ஆகி பிற்பாடு அங்கும் சரித்திர காலத்துக்கு உட்பட்ட கிறிஸ்துவம், பௌத்தம், இஸ்லாம் ஆகியன பரவியிருக்க வேண்டும். அடுத்த கிளாஸ்ல ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோவரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.